स्टूडेंट्स गुड मॉर्निंग इनकी एक्सरसाइज 6.7 क्वेश्चन नंबर 5 फाइंड द पैरामेट्रिक फॉर्म ऑफ वेक्टर इक्वेशन एंड कार्टेशियन इक्वेशन ऑफ द प्लेन कंटेनिंग टू द लाइन आर वेक्टर इक्वल टू आई कैप माइनस जे कैप प्लस 3 के कैप प्लस टी ऑफ 2 आई कैप माइनस जे कैप प्लस 4 के कैप एंड परपेंडिकुलर टू द प्लेन आर वेक्टर डॉट आई कैप प्लस 2 जे कैप प्लस के कैप इक्वल टू के இப்போ பாருங்க முக்கியமான சம் தான் எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பொறுத்து வரல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிட்டோம் ஒவ்வொரு கணக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈஸியாக இதிலிருந்து நம்ம வந்து ஒரு 5 மார்க்கு அட்லீஸ்ட் 5 மார்க்ஸ் அதிகபட்சம் 10 மார்க்ஸ் கூட கேட்கலாம் 2 5 மார்க் கூட கேட்கலாம் ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்து வரல பாராமெட்ரிக் ஃபார்மும் கார்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும் கண்டெய்னிங் டு தி லைன் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் ஷார்ட்கட் ஐடியாவில் கண்டெய்னிங் டு தி லைன் அப்படின்னா அதிலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும் ஒரு வெக்டர் எடுக்கணும் பர்பண்டிகுலர் டு தி பிளேன்னா அதிலிருந்து ஒரு வெக்டர் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம் இதுதான் பேசிக் ஸோ அப்போ இந்த லைன்லேருந்து இதுதான் பாயிண்ட் அப்போ அது ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் ஓகே அதிலிருந்து இந்த பேராமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது வெக்டார் கண்டெய்னிங் டு தி லைன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும் ஒரு வெக்டர் எடுக்கணும் அந்த வெக்டருக்கு யூ வெக்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது 2i கேப்பு மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் 4k கேப்பு இந்த பர்பண்டிகுலர் டு தி பிளேன்லேருந்து வெக்டர் எடுக்கிறோம் அது வி வெக்டார் அது வந்து i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் ஓகே இப்போது நமக்கு 1 பாயிண்ட் 2 வெக்டர் இது ரெண்டும் வெக்டர் இது ஒரு பாயிண்ட் ஸோ ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டர் அப்படின்னா அதனுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் அதுதான் நம்ம எழுத போகிறோம் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் சொல்லுங்க சுமார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூ வெக்டார் ப்ளஸ் டிவி வெக்டார் ஸோ இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு புரியணும் சுமார் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3k கேப் ப்ளஸ் எஸ் இன் டு யூ வெக்டார் அப்படின்றது 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 4k கேப் ப்ளஸ் டி இன் டு வி வெக்டார் அப்படின்றது ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் ஓகே ஸோ இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இதுக்கு 2.5 மார்க்ஸ் நமக்கு கிடச்சிடும் ஸ்டூடெண்ட் பாருங்கள் ரொம்ப சுலபமாக 2.5 மார்க் ஈஸியாக வாங்கிட்டோம் அடுத்து கார்டீசியன் கேட்டிருக்காங்க அதனால் கார்டீசியன் நம்ம எழுதணும் ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதுங்க 1.2 வெக்டர்னுடைய கார்டீசியன் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் எல் ஒன் எம் ஒன் என் ஒன் எல் டூ எம் டூ N2 டிட்டர்மன் போட்டு ஈக்குவல் டு 0 போடணும் இதில் அண்டர்ஸ்டாண்டிங்காக X1, Y1, Z1 ஈக்குவல் டு பாயிண்ட்ஸ் அப்படி ஐ வெக்டர்னால் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் ஜே வெக்டர்னால் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 3k வெக்டர் 3k கேப் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 3 ஸோ இதுதான் இந்த L1, M1, N1 அப்படின்றது இந்த U வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸை பார்த்து எழுதணும் 2, -1, 4 அதுமாரி L2, M2, N2 அப்படின்றது V வெக்டருடைய அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, 2, 1 இது போல் எழுதிட்டோம்ப்பா இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் கொடுக்க வேண்டியதான் இந்த ஈக்குவேஷனில் அப்போது X-X1 Y-Y1 ஒய்னுடைய வேல்யூ மைனஸ் 1ன்றதுனால ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது அது ப்ளஸ் ஆகிடும் இசட் மைனஸ் 3 L1, M1, N1 2, -1, 4 L2, M2, N2 நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1, 2 இது 2 இது ஸோ 1 அடுத்தது வந்து 1 ஸோ டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்போது டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா X-1 × காலம் ரோ மறந்துடுங்க இப்போ -1 இந்த சைடு ஒரு மைனஸ் இருக்குது அதனால் 8 - 8 மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு இந்த காலம் தரும் ஸோ 2 ஃபஸ்ட்டு
அடுத்து மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இசட் மைனஸ் த்ரீ என் டூ காலம் ரோ. ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃபோர். இதை மல்டிப்பிள் பண்ணும்போது ப்ளஸ் ஒன்று அதை போடணும், ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் ஒன்று வரும், அந்த சைடு ஒரு மைனஸ் இருந்தாலும் அது ப்ளஸ் ஒன். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒன் என் டூ மைனஸ் நைன், அதுபோல் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒன் என் டூ. இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் டூ ப்ளஸ் இசட் மைனஸ் த்ரீ என் டூ ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் நைனு, ஏன்னா இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த டூ எடுத்துகிட்டு போய் இது மல்டிபிள்னா டூ மைனஸ் டூ ஒய், இந்த மைனஸும் சேர்த்து மல்டிபிள்னா ப்ளஸ் டூ ஒய். ஓகே, அது ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், இது மைனஸ் டூ, இந்த ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் டூ, மைனஸும் சேர்ந்து வரும்போது ப்ளஸ் டூ. அடுத்து ஃபைவ் இசட் வரும்பா, ஃபைவ் இசட் மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. திரும்ப எக்ஸ் ஒய் இசட்லாம் தனியாக எழுதுகிறேன், நைன் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட்டு, நைன் ப்ளஸ் டூ லெவன். இது வந்து நமக்கு இந்த லெவன் இது மைனஸ் ஃபிஃப்டீன், அதனால் மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை டிவைட் பண்ண முடியாது காமனாக, அதனால் எப்பவுமே மைனஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்றதுனால மல்டிப்ளையிங் பை மைனஸ் அப்படின்னு போட்டு நைன் எக்ஸு மைனஸ் டூ ஒய்யு மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸாக இருக்குது ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ். இந்த டேர்ம் எப்படி கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் ஃபைவ் இசட்டு, இது ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்றது இதுதான்ப்பா, ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. ஸோ இது டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ், இது டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ், ஈஸியாக வாங்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.